வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில். தற்காலிக பொதுச் செயலாளராக தயாஸ்ரீ ஜெயசேகரவை நியமிக்கவும் தீர்மானம். வடக்கில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சபாநாயகர் உள்ளிட்ட குழுவினர் விஜயம். திருக்கோணமலையில் மாடுகளின் இறப்புக்கு காரணம் என்ன? ஒரு நேரத்தில் பந்து வீச தவறிய இலங்கை கிரிக்கெட் அணிக்கு அபராதம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய செயற்குழு கூட்டம் இன்றிரவு 7 மணிக்கு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பமானது. கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கட்சியின் தற்காலிக பொதுச் செயலராக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திருப்பு முனை தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று கூறினால் அதில் தவறில்லை. கட்சியை முழுமையாக மறுசீரமைத்து முன்னாள் செயலாளர் இன்று நீங்கி தற்காலிக செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் செயலாளர் பல சேவைகளை செய்துள்ளார். அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதன் அடிப்படையில் புதிய செயலாளர் ஒருவர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். தயாஸ்ரீ ஜெயசேகர தற்காலிக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சில தினாட்டு மசூதி வந்தோம் அதுக்கு ஜனாதிபத்துமாட்ட மங்கன விசுவாசி தபியும் சம்பந்தம் இவ்வகை மத்தியம காரக சபாவ ஏ விசுவாசி மாக்கிரை. நான் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர்பில் நான் நன்றி கூறுகின்றேன். மத்திய செயற்குழுவும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர்பில் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். சரியான முறையில் இந்த கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். நான் கட்சியின் இளைஞர் அணியிலிருந்து அரசியலை ஆரம்பித்த ஒருவர். சில சில பிரச்சனைகள் காரணமாக நான் கட்சியிலிருந்து விலகினேன். எனினும் மிகவும் சிரமமான நேரத்தில் கட்சியுடன் இணைந்து செயற்படுகின்றேன். இந்த பொறுப்பை நான் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன். கடுக்கஸ்தோட்டை குஹாகொட குப்பைமேடு தொடர்பிலான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வொன்றை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். மீத்தோட்டமுள்ள சம்பவம் போன்ற அசம்பாவிதங்கள் மீண்டும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இத்தொடர்பில் துரித நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொஹாகொட கழிவு முகாமைத்துவத்தின் நடவடிக்கைகளை முறைமைப்படுத்தல் தொடர்பில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கண்டி நகரசபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களின் குப்பைகளை வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் கடுகஸ்தோட்ட கொஹாகொட குப்பை மேட்டினால் பல்வேறு பிரச்சினைகள் தோன்றியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். குப்பை மேல் சுழற்சி முறைமையொன்றின் ஊடாக குப்பைகளை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்துமாறு நகரசபை மற்றும் மாகாண சபைகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் இதற்கான உதவிகளை வழங்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சபாநாயகர் உள்ளிட்ட குழுவினர் இன்று வடமாகாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்வையிட்டதுடன் நிவாரணங்களையும் வழங்கி வைத்தனர். கிளிநொச்சிக்கு சென்ற சபாநாயகர் கர்ஜய சூரிய மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். அனர்த்த முகாமித்துவம் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதில் தொழிலுறவுகள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தயா கபகே, கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜய் கலா மகேஸ்வரன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், படையினர், போலீசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரின் பதவி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவினர். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக நாங்கள் பெரும் போராட்டம் இதை நடத்தப் போவதில்லை. அது அல்ல எங்களுடைய பிரச்சனை. அது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாகவும் தேர்தல் விதிமுறைகள் ரீதியாகவும் தான் அந்த அது பாராளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பப்பட்டன. கட்சியில் எந்த ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் அவர் போட்டியிட்டு இருக்கிறாரோ கட்சியில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிலிருந்து விலகி இருந்தால் அவர் அந்த பதவியை இழப்பார்.
அதுக்காக அப்படி கேட்கப்பட சட்டப்படி இடம் இருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய தரப்பிலிருந்து பாராளுமன்றத்திலே எழுப்பியிருந்தார்கள். ராஜபக்ச அவர்கள் சுதந்திர கட்சிக்கு உரியவர், சுதந்திர கட்சியுடைய சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் இப்பொழுது அந்த கட்சியை விட்டு வெளியே சுதந்திர பொதுஜனக்கு முன்னணி சேர்ந்தவராக இருந்தால் பாராளுமன்றத்திற்காக இனிமே இருக்க முடியாது என்பதைத்தான் அவர்கள் கேள்வியாக எழுப்பியது. அது இப்பொழுது இன்னும் தீர்க்கப்படவில்லை. சிலர் அது பாராளுமன்ற நீதிமன்றத்துக்கு போய் தீர்க்க ஒன்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரவில்லை. மக்களின் வாழ்வியல் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து இங்கு வருகை தந்தோம். எமது சகோதரர்களை பார்க்க வருகை தந்தோம். இதேவேளை அமைச்சர் சம்பிக் ரணவக உள்ளிட்ட குழுவினர் கண்டாவளை மகா வித்தியாலயத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பாதிப்புகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இதன்போது மாணவர்களுக்கு பாடசாலை பைகள் மற்றும் பாடசாலை காலணிகளுக்கான வவுச்சர்களும் அமைச்சரால் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து வெள்ள பாதிப்பிற்குள்ளாகிய வீடொன்றையும் அமைச்சர் பார்வையிட்டார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் பாதிப்புகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் தயா கம்பகி, கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பாதிப்பானது பாதிப்படைந்த நிலையிலும் முழு நிலையிலும் பாதிப்படைந்த நிலையிலேயே பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளை இப்ப இனங்கின்றோம். எதிர்வரும் வருகின்ற வர சில திட்டத்தில் அவர்களுக்கான முழு நிதியையும் வழங்கி பாடசாலையை முழு அபிவிருத்தியும் செய்து மாணவர்களுக்கான கற்கின்ற உபகரணங்கள் வருகின்றது மாவட்டத்திலே வழங்கி இருக்கின்றோம். கல்வி அமைச்சின் மூலமாக சீருடை விஸ்வமடு பாரதி வித்யாலயத்தில் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை பைகள் மற்றும் பாடசாலை காலணிகளுக்கான வவுச்சர்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் அமைச்சர் சம்பிக் ரணவக மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிப்ரவரி 4 திகதிக்கு முன்னர் புதிய அரசியலமைப்பை முன்வைப்பதற்கான செயற்பாடுகளை எடுப்பதாக சுமந்திரன் கூறியிருந்தார். இதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அரசியலமைப்பு வரைவை தயாரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவே அந்த குழு நியமிக்கப்பட்டது. வழிநடத்தல் குழுவே அதனை செய்ய வேண்டும். எனினும் நிபுணர் குழுவினால் தயாரித்த அறிக்கையை நேரடியாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தற்போது முயற்சி செய்கின்றனர். அதனையே தற்போது சுமந்திரன் கூறுகின்றார். அவ்வாறு தயாரித்த வரைவு தொடர்பில் நிபுணர் குழுவிலும் பிரிவு காணப்படுகின்றது. அதில் மூவர் தமது கருத்துக்கள் அடங்கிய வேறான ஒரு சட்டமூலத்தை முன்வைத்துள்ளனர். எனினும் அதனை ஒருபுறம் வைத்துவிட்டு பிரதமரின் அலுவலகத்தில் பணியாற்றும் சட்டத்தரணி ஒருவரால் தயாரிக்கப்பட்ட, குறிப்பாக சுமந்திரன் மற்றும் ஜெயம்பதி ஆகியோர் தொடர்புபட்டு இவர்கள் மேற்கொண்ட செயற்பாட்டினாலேயே சுரேன் பெர்னாண்டோ அவர்கள் நிபுணர் குழுவினால் தயாரித்த அறிக்கையை நேரடியாக பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளனர். 2016 ஜனவரி 9 பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு முற்றிலும் விரோதமான செயற்பாடு இதுவாகும். எமது யோசனையை நாம் முன்வைத்துள்ளோம். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி இதற்கான யோசனையை முன்வைக்கவில்லை. அவர்கள் எதற்கும் தயார் என்ற நிலையிலே உள்ளனர். சுமந்திரன் போன்றவர்கள் மேற்கொள்ளும் இவ்வாறான அவசர செயற்பாட்டினால் இறுதியில் இந்த நாட்டில் தமிழ் மக்களே பாதிக்கப்படுவர். ஓரளவு அதிகார பரவலாக்களுடன் வரும் புதிய அரசியலமைப்பை முற்றாக குழப்பும் விடயமாகவே இது அமைந்துள்ளது. 3/2 அதிகாரம் இல்லாமல் தெளிவாக இந்த அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பை நிறைவேற்ற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்கி ஆட்சி அமைக்க உதவிய சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் புதிய அரசியலமைப்பை இதோ கொண்டு வந்தோம் என்று கூறி இதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் சிங்கள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறுவர். எனவே அடுத்த தேர்தலில் தெற்கில் உள்ளவர்களுக்கு பாடம் கற்பிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்குமாறு கூறுவர். தமது அரசியல் தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த நாட்டின் அரசியலமைப்பை காட்டுக் கொடுக்கும் செயற்பாடாகவே அவர்கள் இதனை செய்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று பதிலளித்தார். திரு சித்தார்த்தன் அவர்கள், சுமந்திரன் அவர்களும் அதனுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களும் இந்த அரசாங்கத்தில் வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு உரிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே வந்து
தனக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்வு உண்டு, ஒரு புதிய அரசியல் அமைப்பு ஊடாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நம்பிக்கை இருக்கிறேன் சொல்கிறது தனக்கு ஒரு அறிவே இல்லாத ஒரு விடயமாக மாறும் என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கம் ஒரு தீர்வு கொடுக்க போகிற இல்லை என்று அந்தளவு தூரத்துக்கு உறுதியாக தெரிஞ்சு இருந்தும் நிபந்தனை இல்லாத ஆதரவு வந்து யாருக்காக வந்து இந்த அரசாங்கத்துக்கு வழங்கி கொண்டு வருகிறாமன்றதுதான் கேள்வி. ஸ்ரீதரன் வந்து சொல்லியிருக்கிறார், தாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்ததால் தாங்கள் தொடர்ந்தும் வந்து வரவு செலவு திட்டமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், இந்த அரசாங்கத்தை கைவிடக்கூடாதுன்றதுக்காக வந்து தாங்கள் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கி கொண்டு இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்த மக்களுக்கு வந்து அப்படி என்ற என்ன கதி? இது வெறுமனே சம்பந்தன் சுமந்திரன் விடயம் அல்ல. சம்பந்தன் சுமந்திரனை அந்த இடத்துல வச்சிருக்கிற தரப்புகள் வந்து இந்த பிளாட் போன்ற அமைப்புகள், டெலோ போன்ற அமைப்புகள், அதனுடைய தலைமத்துவங்கள், மற்ற ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்போட பாராளுமன்ற உறுப்பினர்கள், சம்பந்தன் சுமந்திரன் என்றவர்கள் வந்து தனிநபர்கள். அவர்கள் இருவரும் வந்து பிழைவிடுறதாக இருந்தால் அவர்களை தூக்கி எறிஞ்சு சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தலைமைத்துவத்தை வந்து தெரிவு செய்திருக்க வேணும். சிங்கப்பூர் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் முக்கியமான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை வரைவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பத்தில் உத்தேச வர்த்தக உடன்படிக்கை இலங்கையின் தேசிய வர்த்தக கொள்கைக்கு அமைவாக தயாரிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். எனினும் அத்தகைய கொள்கை ஒன்று நாட்டில் இல்லை என அப்போதைய அமைச்சரவை பேச்சாளர் பகிரங்கமாக அறிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்ட போது சர்வதேச வர்த்தக மற்றும் அபிவிருத்தி மூலோபாயங்கள் அமைச்சர் புதிய வர்த்தக கொள்கை எனும் பெயரில் அவசரமாக ஆவணம் ஒன்றை பிரசுரித்து அதன் மூலம் உடன்படிக்கை தயாரிக்கப்பட்டதாக எடுத்து எம்புவதற்கு முயன்றார். எவ்வாறாயினும் புதிய வர்த்தக கொள்கை ஆய்வு அறிக்கையை ஒழிய அது எந்த வகையிலும் தேசிய வர்த்தக கொள்கையாக கருதும் மட்டத்திலான ஆவணம் அல்லவென இந்த உடன்படிக்கை தொடர்பில் ஆராய்ந்த நிபுணர் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆவணம் வேறு தேசிய கொள்கைகளுடன் தொடர்படாத வெறும் ஆவணம் மாத்திரம் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை தொடர்பிலான பேச்சுவார்த்தை 2016 August 16 அன்று ஆரம்பிக்கப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சர்வதேச நாடுகள் தொடர்படுகின்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உடன்படிக்கைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் அவசியம் தேவைப்படுகிறது. போதிலும் அபிவிருத்தி மூலோபாயங்கள் அமைச்சர் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து அமைச்சரவை பத்திரத்தை 2017 July 4 சமர்ப்பித்த சந்தர்ப்பத்தில் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருந்தன. அவ்வாறாயின வித சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லாத நிலையிலேயே இந்த விடயம் தொடர்பிலான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையின் பிரகாரம் உத்தேச இறுதி சட்டம் ஒரு 2017 December 22 அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் உடன்படிக்கையின் சில நிபந்தனைகள் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் January 12 4:45 ஆகும் போதும் நடைபெற்று வந்தமை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கை மூலம் நிரூபணமாகியுள்ளது. முழுமைப்படுத்தப்படாத ஆவணம் ஒன்றை இறுதி சட்ட மூலம் என்ற பெயரில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. இத்தகைய பாரதூரமான குறைபாடுகள் திட்டமிட்ட வகையில் அல்லது கவன ஈனத்தால் இழைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் அபிவிருத்தி மூலோபாயங்கள் அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாண சபை உறுப்பினர் சன் குகவரதன் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் அரசியல்வாதி அனுப்பின அந்த மின்னஞ்சலிலே 25 மாலை 6 கனகசபை சற்குணானந்தன் என்பவருக்கான கொடுக்கல் வாங்கலுக்கான பதிலை நீங்கள் தராவிட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்த மின்னஞ்சலிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்த நாள் 26 காலை 11 குற்ற புலனாய்வு பிரிவினர் எனது அலுவலகத்துக்கு வந்து விசாரணைக்காக என்னை கைது செய்தார்கள். நான் கைது செய்யப்பட்டு 10 குறிப்பிட்ட அரசியல்வாதி தனது முகநூலின் ஊடாக அறிவிக்கின்றார் நான் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதாக. நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னர் நான் மோசடிக்காரன் என்பதை வெளிப்படுத்தியதன் பின்னணி என்ற தமிழ் மக்களுக்கு தலைநகரிலே
ஒரே ஒரு தலைமைதான் இருக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்திலே மக்கள் செல்வாக்கினால் அடுத்த முறை தனது தேர்தலுக்கு அது ஒரு பாரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை எடுத்து என்னை திட்டமிட்டு பழிவாங்கியமை இது ஒரு அரசியல் கையாளாக தனம் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒரு விடயம். வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் சினிமா கலைஞர் அனுஷா சோனாலிடி சில்வாவுக்கு வீடொன்று வழங்கப்பட்டது. நகர குடியிருப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மொரட்டுவை அங்குலானை சாயிரப்புற வீடமைப்பு திட்டத்தில் உள்ள 30 லட்சம் பெறுமதியான வீடொன்று இவ்வாறு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கை படகொன்று ராமேஸ்வரம் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பிரிவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் சேரங்கோடை கடற்கரை அருகே குறித்த படகு கரையொதுங்கியுள்ளதாக இந்த ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். குறித்த படகில் மீன்பிடி வலைகள் மற்றும் இயந்திரம் என்பன காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். படகில் பயணித்த 2 பேர் படகை கைவிட்டு சென்றுள்ளதாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கரையோர பாதுகாப்பு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளனர். மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த பத்திநாதன் லியோவான் என்பவருக்கு சொந்தமான படகு ஒன்றே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளது. படகில் பயணித்தவர்கள் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த செபஸ்டியன் ரேவின்ஸ் மொராய்ஸ் மற்றும் செபஸ்டியன் டெரன்ஸ் மார்க் என்பவர்கள் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜிபிஎஸ் போன், 60 வலை ஆகிய பொருட்களுடன் செபஸ்டியன் பெரன்ஸ் மார்க் என்பவரும் எஸ் ரூபிலஸ் முராய்ஸ் என்பவரும் எனது படகில் தொழிலுக்கு வளமை போல் பிற்பகல் 3:30 அளவில் கடற்படை அதிகாரிகளிடம் பதிவினை மேற்கொண்டு சென்றார்கள். சம்பளத்துக்கு போறவர்கள் இவர்கள் ஏன் அங்கு போனார்கள், எப்படி போனார்கள் என்று எனக்கு எதுவுமே தெரியாது. எங்களை மகன் நேற்று சாயந்தரம் நேற்று பின்ன 4 மணிக்கு தொழிலுக்கு போனார். இன்னும் அங்கிருந்து வரையில எனக்கு அவர் போட்டு உரிமையாளர் சொல்லிதான் தெரியும் இப்படி அவங்க இந்தியாவில் போயிட்டாங்களாம் அப்படின்ட்டு. அவர் இவ்வளவு காலமும் இந்தியாவில் இருந்தார். நாங்கள் பாஸ்போர்ட்ல வந்துட்டோம். அவருக்கு பாஸ்போர்ட்ல வரக்கு தகுந்த அத்தாட்சி கிடைக்கல. அதனால திடீர்னு கடலுக்கு அவர் இங்க வரணும்ட்டு வரையில கடலுக்கு வந்ததுல எங்களுக்கு நினைவு வந்திருக்கு. அதனால தலைமன்னார் வரைக்கும் என்னத்துல வந்தாரோ எப்படி வந்தாரோ எனக்கு தெரியாது. நான் திடீர்னு ஒரு நாள் இரவு சாப்பிட்டுக்கணும் அவர் வந்துடுறாரு. ஆனால் இதுக்கு முதல் அவர் எந்த தகவலும் எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. அதனால நான் போலீஸ்லேயோ ஜிஎஸ்லேயோ போய் பதியப்படையில ஏனெண்டா இந்தியாவிலேருந்து பிள்ளைகள் தகவல் அனுப்புன பிறகு அதை கொண்டு போய் பதிகிறக்காண்டி தான் நான் இருந்தேன். இப்போ இன்றைக்கு நாளைக்கு அவர் இந்தியா சர்டிஃபிகேட்டு அவர் இதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறா. வந்த உடனே தான் நான் போலீஸ்லேயோ நான் ஜிஎஸ்லேயோ பதிகிறக்காண்டி அவரை சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை 5வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. நிறுவனத்தின் உயர் முகாமைத்துவத்தில் இடம்பெறும் அரசியல் ரீதியான நியமனம் மற்றும் கடந்த கால பகுதிக்குள் நிறுவனத்துக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய முறைகேடுகளுக்கு எதிராக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. சுயாதீன தொலைக்காட்சி நிறுவன வளாகத்துக்கு கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் சென்றிருந்தார். ஊடக ஒடுக்குமுறை தொடர்பில் அண்மை காலமாக நாம் கண்ட சம்பவங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊழல் மோசடிகள் முறைகேடுகள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக இருந்தால் ஏனையவர்கள் கதைப்பதற்கு அஞ்சுவார்கள். ஊடகங்கள் ஒடுக்கப்படுகின்ற போது அதனை கண்டும் காணாததை போன்று இருந்தால் அது ஊடக ஒடுக்குமுறைக்கு பங்களிப்பு செய்ததாகவே அமைகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பிரஹரவில் செல்லும் யானைகளை பாதுகாக்கும் எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை. 26ஆம் தேதிக்கு பின்னர் நாம் போராடி அரசாங்கத்தை பெற்றுக் கொண்டோம். நாட்டு மக்களை கருத்தில் கொண்டே இதனை செய்தோமே தவிர பிரஹரவில் செல்லும் யானைகளுக்கு மாளிகைகளை கட்டுவதற்கு அல்ல என்பதை கூற வேண்டும். அரசாங்கத்திற்குள்ளே நாம் கடுமையாக போராடுகின்றோம். மரக்குற்றிகளை தூக்கி யானைகளை பாதுகாத்து மரக்குற்றிகளை இழுத்து யானைகளுக்காக வேலை செய்யாதவர்களை வீட்டுக்கு துரத்தி விட்டே திரும்பி பார்ப்போம். இந்த நாட்டு மக்களுக்கு சிறப்பாக சேவையாற்ற வேண்டிய தேவையே நமக்கு உள்ளது. பல நாட்களாக அலரி மாளிகையில் தங்கியிருந்தே அலரி மாளிகையை பாதுகாத்தோம். அவ்வாறே பிரதமரை பாதுகாத்தோம்.
அனைத்தையும் நாம் பாதுகாத்ததன் பின்னர் சிலர் பிறகரவில் செல்கின்றனர். இவர்கள் தற்போது பயிற்சி காலத்திலேயே உள்ளனர். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அவர்கள் பழைய முறைக்கு சென்றால் நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம். புதிய முறையொன்றை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தோம். தற்போது வேலை செய்ய வேண்டும். நாம் பின்வரிசை உறுப்பினர்கள் அல்ல. நாம் பிரதேச சபை மற்றும் மாகாண சபையிலிருந்தே வந்தோம். நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியலில் சிரேஷ்ட உறுப்பினர்கள் என்பதை கூற வேண்டும். தகுதியுள்ளவர்கள் உள்ளனர். பல வருடங்கள் மாகாண சபைகளில் செயல்பட்டு கட்சிக்காக பணியாற்றியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். பாராளுமன்றத்தில் நாம் புது வரவுகளாக இருக்கலாம். எனினும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாம் புதியவர்கள் அல்ல. அது தவறான கருத்தாகும். எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாம் பழையவர்கள். 2005 நான் இணைந்து கொண்டேன். அன்றிலிருந்து இந்த கட்சிக்காக நாடுபூராகவும் சென்றேன். இது போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இந்த 10 மாதங்களில் விளையாட முடியாது. இந்த 10 மாதங்களில் பின்னோக்கி செல்ல முடியாது. எனவே தகுதியானவர்களை முன்னிறுத்தி இதனை முன்னெடுக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களுக்குள் 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் இறந்துள்ளதாக நேற்று நாம் செய்து வெளியிட்டோம். அது தொடர்பில் இன்றும் ஆராய்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்தில் மேய்ச்சல் தர இன்மையால் கால்நடைகளுக்கு உணவின்றி போனதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிலும் அண்மை காலமாக மாடுகள் இறந்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தோப்பூர், சம்பூர், பள்ளிக்குடியிருப்பு, நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறு மாடுகள் இருக்கும் நிலைமை காணப்படுகின்றது. உயிரிழக்கின்ற மாடுகளை நாங்கள் அதிகமாக காட்டு பகுதிகள், வீதி ஓரங்கள் மற்றும் கடற்கரை ஓரங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்களுடைய பிரதான தொழிலாக வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு காணப்படுகிறது. இவ்வாறு தங்களுடைய மாடுகள் உயிரிழப்பதன் காரணமாக தாங்கள் பொருளாதார ரீதியாக பெரும் நஷ்டங்களை எதிர்நோக்கியிருப்பதாக மாடு வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அண்மை காலமா மாடுகள் செத்து கொண்டு வருது. காரணம் என்று சொன்னாக்க, சரியான சாப்பாடு இல்லை, மேய்க்க தர பிரச்சனையா இருக்கு. மாடுகள் போற பல இடங்கள் எல்லாம் வந்து செத்து கொண்டிருக்கு. இங்கே மாடுகள் மேயறதுக்கு துண்டு தரைகளும் கூட இல்லை. அதிகமான மக்கள் அந்த ஏற்கனவே மேய்ச்சத்தரைகளாக இருந்த பகுதிகளை பிடிச்சி இந்த வேளாண்மையும் ஏனைய பயிர்களையும் செஞ்சிருக்கிறதால அந்த பகுதிகளை அந்த பகுதிகளுக்கு மாடுகளை ஓட்டிக்கொண்டு எங்களுக்கு மேய்க்கக்கூடிய வசதி இல்லாத காரணத்தினால தான் அதிகமாக மாடு செத்து கொண்டு வருது. அண்மை காலமாக மூதூர் பிரதேச சபைக்குட்பட்ட தோப்பூர் மற்றும் மூதூர் கிழக்கு பிரதேசங்களில் 100க்கும் அதிகமான கால்நடைகள் இறந்துள்ளன. தொடர்ந்தும் இறந்த வண்ணம் உள்ளன. இதனால் கால்நடை உரிமையாளர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இந்த பகுதிகளிலே 100க்கும் மேற்பட்ட மாடுகள், கால்நடைகள் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நான் மூதூர் பிரதேசத்துக்குரிய மிருக வைத்திய உத்தியோகத்தரையும் அதே போன்று உரிய ஏரியாவுக்குரிய பிஹெச்ஐடையும் நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். மழைக்கால பனிக்கால காலங்களில் தளிர்புல், அந்த தளிர்புல்லில் மெக்னீசியத்தின் அளவு வந்து அபரிவிதமாக இருக்கும். இந்த மெக்னீசியமானது உடற்கட்டமைப்புக்கு தேவையான, பால் உற்பத்திக்கு தேவையான, அதே மாதிரி நரம்பு தொழிற்பாடுக்கு தேவையான, எல்லா வகையான உடற்தொழிற்பாடுகளுக்கும் தேவையான கல்சியத்தை செயலிழக்கு செய்கின்ற தன்மை தான் இந்த மெக்னீசியத்துக்கு இருக்கும். அது தடுப்பு மருந்துகளை நாங்கள் காலக்கிரமங்களில் கொடுப்பதன் மூலம் தக்க ஒரு வெற்றிகரமான ஒரு பண்ணை வளர்ப்பினை நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் துரித டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2018 இனங்காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையானது 156. அண்மையில் ஏற்பட்ட மழைக்கு பின்னதாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதைவிட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. காய்ச்சல் ஏற்படும் இடத்து 2 அல்லது 3 நாட்களுக்குள் குருதி பரிசோதனை செய்வது தொடர்பாக வைத்திய ஆலோசனை பெறும்படியும், புரூஃபன் ஆஸ்பின் போன்ற மாத்திரைகளை பாவிக்க வேண்டாம் என்றும், குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பாராசிட்டமால் வில்லைகளை வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக பாவிக்க வேண்டாம் என்றும், உங்கள் வீடுகள் வளவுகளில் இருக்கும் உடம்பு பிறக்கக்கூடிய இடங்களை அழித்து விடுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஹட்டன் அந்தோணிமலை தோட்டத்தில் உயிரிழந்த சிசு கொலை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிசுவின் தாய் சிசுவை உயிருடன் குழியில் புதைத்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
இதனையடுத்து சிசுவின் தாய் கைது செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். அந்தோணிமலை தோட்டத்தில் கொலை செய்யப்பட்ட 28 நாட்களேயான சிசுவின் சடலம் மீதான பிரேத பரிசோதனை நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்போது விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையும் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக போலீசார் கூறினர். இத்துடன் நியூஸ் ஃபெஸ்டின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை காலை 6:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.